हलो एवरी वन वेलकम टू मिसेस कुमन्स किचन इन्नीकी निंगे पाका पोरदु ओरु स्पेशलान रेसिपी मुट्टा बिरियानी मुट्टा बिरियानी ले नरेया विधविधमा सेयला आदला ओरु विधम दा इप्पन अम्मे इन्नीकी पाका पोरो इंदा मुट्टा बिरियानी दम बिरियानी मारिये ओरु फ्लेवर कड़िकूं एना नाम्बा अंदा मसाला ला दा इंदा मुट्टे ऊरा वेक्का पोरो अंदा मसाला फ्लेवर इंदा मुट्टेलियो नल्ला इरंगिरुकूं वांगे इंद बिरियानी एप्डी सेयलान पाकला इदु वरिक्कु नम्म चैनल सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्नुंग पक्कत्तिले इरुक्कर बेल बटने क्लिक पन्नुंग अप्पदा नम्म पोर वीडियोस उंगलुक्कु उडनुक्कुडनेये किडैक्कुम वांगे इदु एप्डी सेयलान पाकला इदुक्कु तेवैयाना पोरुल एन्नंगरद इप्प सोल्रेन मुट्टा बिरियानिक्कु मुट्टा वेग वैक्कणुम ना 6 मुट्टा एडुत्तिरुक्केन 6 मुट्टैक्कु कोंजमा उप्पु पोट्टु ओरु 10 निमिषम नल्ला वेग वच्चु एडुत्तु उरिच्चु वच्चिक्कलाम இந்த முட்டை பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீளவாக்குல கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்து வெச்சுக்கலாம் இது நல்ல பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து தனியா வெச்சுக்கலாம் இப்போ இந்த முட்டை பிரியாணிக்கு மாரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கு முட்டையை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நாலு பக்கமும் லைட்டா கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையும் கோடு போட்டு வெச்சுக்கலாம் ஆறு முட்டையும் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இந்த நாலும் சேர்த்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணனும் கூட 1/2 கப் தயிர் இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்தாச்சு இதல கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இருந்தா போதும் அதனால ஒரு சும்மா ஒரு 2 3 இலை மட்டும் இருந்தா போதும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை இதல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 20 நிமிஷம் இதல ஊறணும் அப்பதான் வந்து இந்த மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இத நம்ம வந்து ஃப்ரை பண்ணனும் இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இத பார்க்கலாம் எல்லா பக்கமும் மாரினேஷனுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுல இந்த மசாலா கலந்த முட்டையை எடுத்து வச்சு இத நல்லா பொரிச்சு எடுக்கணும் நல்லா கலரி விடுங்க லைட்டா வெடிக்கும் டப் டப்னு அது ஒன்னு ஆகாது அவ்வளவுதான் நல்லா பொரிஞ்சிருச்சு இத தனியா எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ இதே எண்ணெயில தான் நம்ம மத்ததெல்லாம் சமைக்க போறோம் இதே எண்ணெயில ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்குல கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா ரெண்டு அது எல்லாமே வந்து இப்போ இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி நான் சேர்த்திருக்கேன் இது நல்லா கலரி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம மீதி உள்ள அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இது இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் வெங்காயம் தக்காளி அப்புறம் அந்த தயிர் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் அதெல்லாம் சேர்ந்த மசாலா கலந்து வச்சிருந்தோம் இல்லையா முட்டைக்கு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதங்கணும் இப்போ இதல கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சி மேலே மிதங்குது இப்போ நான் அரிசி சேக்கறேன் 1/2 கப் அரிசி எடுத்துக்கேன் பாஸ்மதி ரைஸ் இது சேர்த்து நல்லா கலரி விடணும் இப்போ பரிசி சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்துணும் 1/2 கப்புக்கு 3 கப் தண்ணி நான் சேக்கறேன் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வெச்சு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு 10 நிமிஷத்துல நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க இப்போ நெய் சேர்த்துக்கலாம்
நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கலரி விடுங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தம் வைக்கணுங்கிறதுனால இந்த ஃப்ரைட் ஆனியன் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா தழையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த முட்டையும் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வேக வைக்கணும். அந்த வறுத்த முட்டையும் எடுத்து வச்சாச்சு. இதில் நல்லா மசாலா இறங்கியிருக்கு, அதனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தம் வைங்க, அவ்வளோதான் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், எக் பிரியாணி ரெடி. இது என்னோட ஒரு வெர்ஷன் எக் தம் பிரியாணி. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்ல வாசமாக அந்த மசாலாலாம் வந்து முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும். அந்த பிரியாணியில் இருக்கிற என்ன மசாலாவோ அந்த மசாலா தான் இந்த முட்டையிலையும் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மசாலாவில் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ரேணுகா குமணன். பாய், ஹாவ் அ கிரேட் டே.